கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். யோகிகள் ஏன் கெட்ட வார்த்தையை பயன்படுத்த, வேற யாரா கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினாங்களா? முடின்னு சொன்ன நல்ல வார்த்தையா? நீங்கள் ஆக்கி வச்சுருந்தா நானாக பண்ண முடியும்? வார்த்தையில் நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லை. மந்திரம் சொல்வேன், அதில் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன். நாம் தான் அதை அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறோம். வார்த்தையில் என்ன வார்த்தை இல்லை? ஓக்குறதுன்னா கெட்ட வார்த்தை, புணர்தல்னா நல்ல வார்த்தை, அப்படி தானே? சாணினா நல்ல வார்த்தை, பீனா கெட்ட வார்த்தை, முடினா கெட்ட வார்த்தை, மயிருன்னா கெட்ட வார்த்தை, முடினா நல்ல வார்த்தை, முடி திருத்துறாங்க அப்படின்னா நல்ல வார்த்தை. நாமளாம் நினச்சிக்கிறோம் எல்லா வார்த்தை இது கெட்ட வார்த்தை அது நல்ல வார்த்தைலாம். வார்த்தை இன்னொரு ஆளுக்கு புரியணும், அவ்வளவுதான். நாம் பேசுறது இன்னொரு ஆளுக்கு என்ன பண்ணோம், புரியணும். இது கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தையெல்லாம் கிடையாது. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை பார்த்து ஃபக் யூ பாஸ்டர்டுன்றான்னு வச்சுங்களேன், ஃபக் பண்ண போகிறான்னு அர்த்தம் கிடையாது. உன் மேலே நான் கோவப்படுறேன், உன் செயல் அசிங்கமாக இருந்தால் இருக்குது. அதே ஃபக்கை வேறு இடத்துல வேறு மாதிரி யூஸ் பண்ணுவான், வாட் யூ ஃபக் அப்படின்னா என்ன அழகுன்னு சொல்ல வரான். அந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தல, ஓத்தா என்ன மாதிரி இருக்கிறாடா ஃபிகர்ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓத்தாவுக்கு அர்த்தம் அவளை போய் ஃபக் பண்ணுறது இல்லை, செம ஃபிகர் மச்சி. செமைக்கு என்ன அர்த்தம் சொல்ல போகிறீங்க? அதனால் வார்த்தையில் எந்த ஒருமான வார்த்தையும் அசிங்கமான வார்த்தை அசிங்கலாத வார்த்தைலாம் கிடையாது. ஒன்றை புரிய வைக்கிறதுக்காக ஒரு 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 வார்த்தை ஒரு சத்தம் எழுப்போம். ஒன்றை புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு சத்தம் எழுப்போம். ஒரு கதை ஒன்று படித்தேன் நான். முல்லா ரோட்டில் நடந்து போயிருந்தாராம், பக்கத்தில் இருக்கிறவன் வழியே விடாமல் ஒரு பான் கம்பெனி போயிருந்துக்கிறாரு. பக்கத்தில் இருந்து பெல் வச்சு பார்த்தா எல்லாம் கேட்கல, இறங்கி திட்டுறான், செம்ம திட்டு சிரிச்சிக்கிறாரு, திட்ட திட்ட சிரிச்சு நேர்ந்துக்கிறான். ஓ நான் திட்டம் உனக்கு கோவம் வரலையா? இல்லைங்க, கோவம்லாம் ஒன்றும் வரல, சிரிப்பு சிரிப்பாக வருது. அது அவர் திட்டுறதுக்கும் சிரிப்பு சிரிப்பாக வருது நீங்கிறான் அந்த முல்லா. அவமா என்ன தான் கதை, ஏன் அதுமாரி நான் கோவமாக திட்டுறேன், உனக்கு கோவமே வரமாட்டேந்தே நான் சொல்கிறேன். நான் வீட்டு விட்டு வெளியே வந்தேன்னா பாசியெல்லாம் மந்துடுவேன், அன்னை பாஷை பேசினாக்கா புரியாது. லஞ்சம் கொடுக்கணுன்னா அர்த்தம் தெரிஞ்சால் தான் கோவம் வரும், இல்லைன்னா கோவம் வராது. யார் என்ன பார்த்து நெடுமுடிக்கலின்னு சொல்லி பாருங்களேன், ஏதோ மன்னன்னு பேர் சொல்கிறார், நீங்கள் பெரிய நெடுமுடிக்கலீங்க அப்படின்னு சொன்னால் கோவம் வராது. ஏன்னா என் சக்சகத்துக்கெல்லாம் வந்துட்டுங்க, என்ன கேள்விப்பட்டவங்களே தான் உட்காந்துடும். நெடுனா பெரிய, முடினா மயிறு, கிள்ளினா பிடுங்கி. பெரிய மயிர் பிடிங்கன்னு சொன்னால் கோவம் வரும், நெடுமுடிக்கலின்னா கோவம் வராது. அதனால் வார்த்தையில் என்ன இல்லை, நல்ல தேவைப்படுதுங்க. நேரத்துலலாம் என் உணர்ச்சிகளை கொட்டுறதுக்கு ஏதோ ஒரு சத்தம், அது என் உணர்ச்சிகளை கொட்டுறதுக்கு என்ன பண்ணுறேன், நான் வெறுப்பாகிறேன் இந்த சமூகத்தில், இது மதம் ஜாதி அது இதுன்னு சொல்லி வெறுப்பாகிறேன். அதை புரிய வைக்கும்போது எனக்கு கோவப்பட்டு ஒரு வார்த்தை போட்டு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் கோபமாக குறைக்கிறேன். நீங்கள் என்ன யோகியாவோ அல்லது ஞானியாவோ நினச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு, அபத்தம். நான் ஒரு மனிதன் புரிந்து கொண்டவன், அவ்வளோதான். அதுக்கு பேர் யோகின்னா இப்போ புரிஞ்சு, நீங்கள் இது மாதிரிலாம் கெட்ட வார்த்தை போனால் யோகிலாம் யோகி இல்லைன்றது என்ன பிரச்சனை? இருந்தாலும் ஒரு சராசரி மனுஷன், தேட்ரேட் பர்சனு, ஒரு மாதிரியான ஆள், ஜாதி பேர் கூட சொல்லி சொல்லுங்களேன், என்ன பிரச்சனை? இல்லை சரி பையன் அப்படின்னா சொல்லுங்களேன், சென்னை சேரிவாசின்னு கூட சொல்லுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எனக்கு ஒன்றும் நஷ்டம் ஆக போகிறது இல்லை. பட் நான் பேசுறது இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கே இல்லை, புரிய வைக்கிறதுக்கு. நான் ஒரு சிறந்த பேச்சாளர், நான் விசேஷமானவன், பேசியெல்லாம் நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏ ஒத்த நல்லா கிரியாடா அப்படின்னு கேட்டாக்கா அது ஏன்டா ஓத்த போட்டேன் நானாக பண்ண முடியும், நல்லா இருக்கிறியான்னு சாதாரணமாக கேட்டால் உனக்கு காது கேட்கல. ஏ எத்தனை வாட்டி சொல்கிறது உனக்கு? டீச்சர் நம்மளுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. உங்களெல்லாம் உங்கள் டீச்சர்லாம் திட்டலையானா நீங்கள் பாவம் இல்லை. எத்தனை டீச்சர் திட்டுவாங்க, மாடு, பன்னாடை, சனியை, இப்படிலாம் திட்டந்தே இல்லைன்னா நான் பண்ண முடியும்? டீச்சர்கிட்ட கேட்டிங்களா, ஏன்டி டீச்சர் இதுமாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொல்ல. சரி அப்பா அம்மா கிட்டனாச்சும் கேட்டிங்களா? இல்லை ஓடிடி தவறுலேயே போட்டு வச்சுறான், பவுல் பவுல் லேங்குவேஜ் இதெல்லாம் வரும், 13+18%. நான் வந்து இந்த வயசெல்லாம் கடந்து புரிந்து கொண்ட மனிதருக்கு பேசினுங்கிறேன். இந்த வயசு இந்த விஷயம்லாம் இருக்குது இல்லை, இதெல்லாம் புரிஞ்சிட்டு கடந்துருப்பான்ல அவனுக்கு பேசிங்கிறேன். அடிப்படை மனிதன் இது கேட்டு அவஸ்திப்பட்டால் வரக்கூடாதுன்றதுனால தான். சில இடங்களுக்கு வந்து இன்மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி ஆள்லாம் உள்ளே வந்தான்னு வச்சுக்கேன், அங்கே வந்து நான் செக்ஸுக்கு அதை பேசிங்கிறேன், எப்படி ஃபக் பண்ணோன்ட்டு. அப்போ நான் வந்து வார்த்தையில் என்ன சொல்லுவேன், ஆணுறுப்புன்னு சொன்னால் அசி நல்லா இருக்குதா, ஆணுறுப்புன்னு சொன்னால் நல்லா இருக்குதா, இல்லை பூலுன்னு சொன்னால் நல்லா இருக்குதா? ரெண்டுமே ஒன்று தானே குறிக்கும், வேறு எதனா குறியுமா அண்ணா, வேறு எதனா குறியுமா அண்ணா?
குறிக்கும். அது உள்ள ஆழமாக போய் பார்த்தா தான் தெரியும். எங்கே இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க, குஞ்சின்னு சொல்லு. கோழியே குஞ்சுன்னு அப்படின்னு தானே, கோழி என்ன பண்ணுவோம், குஞ்சணும். ஆட்டு குஞ்சுன்னு சொல்லுவோமா, ஆட்டு குஞ்சுனா அர்த்தம் வேறவாயிடும். கோழி குஞ்சுன்னா வேறு அர்த்தம், ஆட்டு குஞ்சுன்னா. இப்போ அசிங்கமாக பேசுகிறேண்ணா நான், புரியலண்ணா என்ன பண்ணுறது. எங்கள் வீட்டில் சில பேர் இருக்கிறாங்க, கோழி குஞ்சுனா அது கெட்ட வார்த்தை இருந்தாலும் கோழி பாப்பா, கோழி பாப்பா போட்டுக்கு, அப்போ கோழி பாப்பா புரிஞ்சிருக்குது. என்னத்தை செய்யுது, வார்த்தைகளை தாண்டியே ஒரு மனுஷன் சிந்திக்கலன்னா அவனுக்கு நான் என்னத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் அசிங்கமான வார்த்தை, அசிங்கில்லாத வார்த்தை நீங்களாக எடுத்துக்கினா யார் பிரச்சனை, இது உங்கள் பிரச்சனை. இது சிலதுக்கெல்லாம் என்ன இல்லை, மீனிங் இல்லை, எதுவும் குற்ற உணர்வுலேயே இருக்குது. எப்போ பார்த்தாலும் என்ன வர குற்ற உணர்வு வாங்கிக்கலாமான்னு பார்க்குது. நீ அவரே அசிங்கசியமாக பேசுகிறார், ஓத்தா பேசுகிறவர் தானே, ஓத்துட்டு தான் பேசுவோம். எங்கள் அப்பா அம்மாவும் ஓத்து தான் நான் பிறந்திருப்பேன் அப்படித்தானே. ரெண்டு பேரும் ஒத்திசைவு கொண்டாங்கன்னு அர்த்தமா, புணர்ந்தாங்கன்னு அர்த்தமா. என்ன கருமோ, நீங்களாம் எப்படியே, உங்கள் அப்பா அம்மாலாம் எதுவும் பண்ணலையா, பாவம் நீங்கள். அதெல்லாம் புரியலன்னா யார் தப்பு, ஐயோ பாவம். ஏன் குழந்தை, பச்சிலம் குழந்தை, பச்சை மண், அதுக்கு அதுக்குன்னா புரியா, புரியுதுங்களா. வார்த்தை ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் எந்த மொழியில் வேணால் யாரும் வேணால் போய் பாருங்கள், முதல்ல கற்றுக்கிற வார்த்தை எதுவாக தான் இருக்கான். எங்கன்னா வெறி வெளிநாட்டுங்களுக்கு போனேன்னா முதல்ல என்ன தான் கற்றுப்பீங்க, கன்னிஞ்சா பச்சம் அப்படின்னா கற்றுப்பா. சிங்கப்பூர் போனோட ஃபஸ்ட்டு தான் கற்றுக்குனேன், என்ன கற்றுக்குனேன். இது மாதிரி எங்கனா போனால் என்ன தான் கற்றுப்பீங்க. ஏன் தெலுங்குக்கார் வந்தோடனே அந்த கெட்ட வார்த்தை லஞ்சம் கொடுக்கான்னா அண்ணா, அப்படிதானே லஞ்சா கொடுக்கா. இன்னும் நம்ம ஊர்லேயே வட்டார வழி வழக்கெல்லாம் இருக்குது, குண்டி இந்த மாதிரிலாம். நாங்கள் புண்டை குண்டி என்ன செய்த குண்டி கழுவுறியான்னு கேட்குறாங்க, என்ன அர்த்தம். எனக்கு குண்டினா எதை சொல்கிறேன், முன்னாடி கிட்டே ஒன்றும் தெரியல, ரெண்டு ஓட்டை கிது எந்த ஓட்டை குண்டி மாதிரி. வார்த்தைகளெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை ராஜா, எனக்கு உங்களுக்கு அது மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு விஷயமா இருக்குது. அசிங்கமெல்லாம் பேசக்கூடாதுன்னா சத்சங்கத்தை ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறேன். எல்லாருக்குமானது இல்லைங்க, முதல்ல கடவுள் பற்றின விஷயம் எல்லாருக்குமானதும் இல்லை. நடித்தல் இல்லை இங்கே, இங்கே இல்லை என்ன இல்லை, நடித்தல்னு ஒன்று இல்லை, யதார்த்தம் தான் இங்கே இருக்குது. பேசும்போது நீங்கள் புரிய வைக்கிறதுக்காக ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, அவ்வளோதான். சரியாக சொல்லிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா, மரம்னு ஒரு நல்ல வார்த்தை. எது மரம் தெரியுமா உங்களுக்கு, காய் காய்ச்சது மரமா, காய் காய்க்காதது மரமா, பூத்தது மரமா, பூக்காதது மரமா, பெண்ணுன்னு ஒன்று சொல்கிறீங்க. இங்கே எல்லாம் நிறைய டைப்பாக பொண்ணுக்குறாங்க, பத்து வயசு இருந்தால் பொண்ணா, பாஞ்சு வயசு இருந்து பொண்ணா, 20 வயசு பொண்ணான்னு கேட்டிருக்கேன். இல்லை 25 வயசு பொண்ணா, இல்லை 70 வயசு பொண்ணா, பொண்ணுன்னா எல்லாம் பொண்ணுன்றேன். எது எந்த வயசு பொண்ணு நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க, வார்த்தை வச்சு எதனா புரிஞ்சுக்கினீங்கன்னு சொல்ல முடியுமா. நீங்கள் கடவுள்னாக்கா அவன் ஒன்று சொல்கிறான், உள்கடைன்னு சொல்லி கடவுள் என்னங்கிறான். இவர் புதுசாக என்ன ஒரு டிக்ஷனரி எழுதி யாராருக்கும் பண்ணுங்கிறானுங்க, டேக் டைவர்ஷன் குத்தி எங்கெங்கேயோ போயிட்டானுங்க. ஒத்தா திரும்ப என்ன பண்ணுறது இல்லை, நீங்கள் அந்த வலையை பிடித்து உங்கள் இடது கையை அமுக்கி திருப்பவும் சொன்னான்னா ஆகும்வான். ஒன்றும் நான் வண்டியில் போயிருக்கேன், இடது பக்கம் திரும்பினா டென்ஷன் ஆகிடுவான். நீங்கள் கூகுளில் மேப் போட்டு திரும்பினீங்கன்னு வச்சிங்களேன், அது சுத்த தமிழில் சொல்ல இடது பக்கம் இடதுன்ற வார்த்தையே கேட்டிருக்க மாட்டான், ரைட் சைடு திரும்புவான். என்னடா நான் லெஃப்ட்னா ரைட்டுண்ணா, லெஃப்ட் ரைட்டு தானே சொல்லணும், அது என்ன இடது பக்கம், தமிழே இல்லைன்னுவான். இன்னைக்கு குழந்தைங்களாம் என்ன நினச்சினுக்குதுங்க, இடதுன்ற வார்த்தையை பீச்சங்கைன்னு சொன்னால் புரிஞ்சிருக்கும்ல எனக்கு, அது என்ன இடது கையின்னு பேசுகிறேன்னுவான். அது புரியாத கூட்டம், ஒன்றை ஒத்துக்க முடியாத கூட்டம். உங்கள் மேலே எதனா ஒன்று சொல்லணுன்னா என்ன பண்ணுவாங்க, பிடிச்சவங்களா இருந்தால் அழகாக குள்ளமாக இருக்கிறான்னுவான், பிடிக்கலன்னா குள்ளமாக கட்டியாகிறான். அப்படி தானே, பிடிச்சிருந்தா வெளியேன்னுக்கிறான்னுவான், பிடிக்கல வச்சு சுவையை வெள்ளையாக இருப்பான்னுவான். விஷயம் என்னென்னா பிடிக்கணும் இல்லை பிடிக்கல, இதுதான் விஷயம். அது என்னமோ அப்படியே தான் இருக்குது, அந்த புட்டப்பல் ஒன்று மேலே ஒன்று ஏறிட்டுருக்கோம். ஐயோ ஒழுக்கமாகவே பல் இருக்காது, அசிங்கமாக இருப்பான்னுவான். ஐயோ அந்த பல் கூட ஒன்று மேலே ஒன்று ஏறி அழகாக இருக்கும். எங்கே நீங்கள் காதலிகளை போல், உங்கள் காதலி வர சிறிகளை போல, எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டா என் காதலி. அழகாக இருக்கணுன்னா ஒரே வார்த்தை தான் சொன்னான், நீ நல்லா பார்க்குற என்னன்னு. எப்போ அப்போ பொம்பளைக்கு அழகுன்னா ஆம்பளை பக்தித்தை தான். எப்போ ஒரு பொம்பளை அழகாக இருப்பா, ஒரு உசுகிட்ட போய் முன்னாடி போய் ஒரு பொம்பளை டான்ஸ் ஆனால் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறேன், சீ நீ தான் நல்லா இருந்தா ஆறம் பண்ண ஆடுவான். பக்கா ஆம்பளை இருந்தால் என்ன பண்ணுவான், ரசிப்பான். கரெக்டானே, ஆன்மீக புரிதல் உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் நான் பேசணுன்னு இந்த மனிதன் எனக்காக எப்படி பேசுகிறான், எவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுகிறான், எனக்கு புரிகிற மாதிரி என்னுடைய பாஷை எனக்கு உரைக்கிற மாதிரி பேசுகிறானே, அப்படிதானே. நாக்கு செத்து போனவனுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் போட்டால் புரியும், தம்மச்சி சாரையங்குச்சி நாக்கே செத்து போச்சு,
காரஞ்சாரமாக செய்கிறீன்றான், அவளும் காரஞ்சாரமாக செஞ்சுக்கிறான். குழந்தைங்களாம் கண்ணில் தனியாக வருது, இவன் சொல்கிற மிளகத்தூர் போடலையான்னு கேட்குறான். பிரச்சனை எங்கே? சொர்ணம் கெட்டு போன இந்த சமூகத்தில் நான் என்னயா பண்ணுறது? சூடு சொர்ணம் இல்லாமல் இன்னும் ஜாதி பேசிக்கிறீங்க. ஜாதியிலேருந்து வந்தியா இல்லை வேறு இதுலேருந்தா வந்தியா? அது புரியுதா? இதில் கெட்ட வார்த்தை போனோம்மா உனக்கே புரியல. ஜாதியிலேருந்து வந்தியா வேறு இதுலேருந்தா வந்தியான்னு கேட்டால் நீ அடுத்த வார்த்தை என்ன போட போகிற? சரியாக சொல்ல, மனசுக்குள்ளவே பேசிக்க, வெளியே சொல்லாத. ஜாதிலேருந்து வந்தியா அதுலேருந்து வந்த? எழுந்து ராஜா வந்த. இப்போ நீ கெட்ட வார்த்தை சொல்லி ஆகணுமா ஆகலையா? கெட்ட வார்த்தை சொல்லணுமா சொல்லதா இல்லையா? இல்லைன்னா பெயில் ஆகிடுவாங்களே, ஆகிடுவாங்களா இல்லையா? காந்தியை சுட்டு கொண்டாங்கன்றான். சுட்டு தானே, சுட்டு கொண்டான்னா எப்படி சுட்டாங்க? சுட்டுறதுன்னா என்ன? கட்டையெல்லாம் நெருப்பெல்லாம் போட்டு அதில் என்ன பண்ண, கருவடை எடுத்து வச்சு மேலே சுடணும், அதானே சுட்டுதே. துப்பாக்கியில் சுட்டுன்னு சொல்லி நிற்கிறிய, உன்னை கூட துப்பாக்கியில் சுட்டியா? குண்டு பாய்ச்சப்பட்டதா சுட்டியா? சரியாக சொல்லு, என்ன பேசிக்கிறீங்க? நீங்கள் சரியாக பேசிக்கிறீங்களா? நீங்கள்லாம் நல்லா பேசிக்கிறீங்களா? துப்பாக்கியில் சுட்டாங்களா? துப்பாக்கி குண்டு பாய்ச்சினாங்களா? சுட்டாங்க சுட்டாங்கன்னு, நீங்களும் சுட்டாங்கன்னு சொல்லுனுக்கிறீங்க. எங்கன்னா எதனா கற்றுக்கினீங்கன்னா அதே பேசுனா நீங்கள் சரியாக பேசுதா அர்த்தமா? ஒருத்தர் சரியாக பேசினது தான் அவனை தப்புன்னு வீங்களா? நீங்கள் ஒருத்தர் என்னடா கற்றுக்கினீங்க நீங்கன்னு கேட்குறேன் நான். இந்த இடத்துல ஓத்த போட முடியலாமா? அசிங்கமாக இல்லையா இது? சொல்ல சொம்மனா சொல்லுங்கிற. தூம பையனுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? நீ தூம பையனா இல்லையா அதை சொல்ல. நீனுமா வீட்டுக்கு வாசி மாட்டியும் அவன்லாம் தூம பையன் மாதிரி. இங்கே யார் தான் தூமை இல்லை சொல்ல? யாருன்னா தூமை இல்லைன்னு சொல்ல சொல்ல. அப்போனா என்ன அர்த்தம்? நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். தெரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ணுவாங்க? ஆமாம் நாங்களாம் யார் தான் தூம பசங்க தான் வாங்க. என்ன அந்த திட்டுறா இவங்களும் ஆமான்றாங்களேன்னு என்ன பண்ணுறது? அந்தளவுக்கு அறிவு வர வச்சுக்கிறேன். வெளியே போனால் என்ன சொல்லுவீங்க? ஆ, இன்றைக்கி எத்தனை தூம பசங்க வந்துக்கிறீங்க? சொல்லாமல் சொல்லடாதா? சொல்லாமல் சொல்லடாதா? ஐயா அங்கே தானே வந்தான். இல்லை அசிங்கமாக பேசிக்கிறேன்னு நீ வார்த்தையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவேன்னு பார்க்குறேன். என்னை பின்னாடி என்னை வந்து படிக்கிறாங்கள, என்னுடைய லேங்குவேஜ் இருக்குது இல்லை, அதுக்கே தனியாக பிஹெச்டி வாங்குவான். பின்னாடி வர்றவன் இந்த மனிதன் எந்த இடத்துல இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினா, எதுக்காக இந்த மனிதன் இந்த வார்த்தையை இங்கே போட்டான் அப்படின்லாம் பின்னாடி ஆராய்ச்சி பண்ணுவான். நீங்கள் நினச்சிக்காதீங்க, சாதாரணமாக பேசிட்டு போயின்னு இருக்கிறேன் நான். பின்னாடி எனக்காக பெரிய கூட்டம் இருக்குது, ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு எல்லாம் கட் பண்ணி இன்றைக்கி வீடியோ வந்ததுக்கு முன்னாடி இதில் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிருப்பான், வச்சுருப்பானுங்க நிறைய பேர். அதனால் யோகி அசிங்கமாக பேசுகிறாரு, யோகி இல்லாத அசிங்கமாக பேசுகிறாருலாம் கிடையாது. புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தர் பேசுகிறாரு, புரிஞ்சிக்க பாரு. இல்லைனா அசிங்கமாக தான் இருக்கும். புரியலனா எனக்கு பித்தி தான் இருக்கான், அசிங்கமாக தான் புரிஞ்சிச்சேன்னா நல்லாயிருக்கும். டீச்சர் திட்டும்போது எதுக்கு திட்டினாங்க மாடுன்னு? நாலு கால் வச்சு நான் உட்காந்துருந்தேன். மாடு உனக்கு அறிவுக்கு தான் கேட்குறாங்க. நான் மாடே இல்லாமல் உனக்கு நம்ம திரும்பி கேட்கலாமா? உனக்கு அறிவுக்கு தான், கண்ணு தெரியாது உனக்கு, காட்சி தெரியுதா உனக்கு? மயிர் மஞ்சனை பார்த்து மாடுன்ற நீ எல்லாம் டீச்சர் எப்படி வந்தேன்னு கேட்டமா? நம்ப கேட்டியா? இது நீ கேட்பண்ணா, என்னை கேட்ட மாதிரி நீ உன் சமூகத்தை பார்த்து கேட்பண்ணா நீ தெளிவாகிடுவேன். கேளா, உங்கள் அப்பனை பார்த்து கேளா. ஒத்த பொம்மையை கொண்டு சொல்கிற அறிவு கட்ட முண்டம் உனக்கு எதாவது அறிவு தானான்னு கேட்டியா? நீ ஒத்தனை எப்படா இந்த ஜாதின்னு கேட்டியா? நீ சர்டிஃபிகேட் இல்லாமல் நான் வாழ முடியுமா வாழ முடியுமான்னு பார்த்தியா? நீ வெறும் சர்டிஃபிகேட் வச்சுருந்தானே வந்து பேப்பர் இல்லைனா வாழ முடியுமா? நீ வெறும் பேப்பருக்கு ஆளாகிட்டுக்கிறேன். கரன்சி தான் 13 குடும்பத்தில் ஒருத்தன் கண்டுபிடிச்சி வச்சுட்டான்ற, ஃபெடரல் பேங்க் தான் வச்சுங்கிறான்னு, ஜாதி சர்டிஃபிகேட்லாம் யார் வச்சுக்கிறது? சிந்திக்கவே தெரியலன்னா நானே பண்ண முடியும்? அப்போ நான் என்ன தான் பண்ண? சிந்தின்னு சொல்லணும், சிந்திக்கிறதுக்கு பேசிக்கிறேன். நீ உட்காந்து சிந்தித்தை விட்டு கண்ணீர் சிந்தினா நானாக பண்ண முடியும்? ஐயோ நம்மளை பார்த்து ஓத்தேன், ஏன் நான் அந்த வீடியோ பார்க்குறேன்ற நான். உனக்கு இல்லை அருள் கூர்ந்து பார்க்காத. இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணு, பெல் பட்டனை அழுத்திக்கோ. நான் என்ன வீடியோ போட்டேன்னா கேட்கணும்னு நான் உனக்கு சொன்னேன். இந்த இதில் அரசியல் கட்சியில் சொன்னால் சொல்லுவேன், இதில் சொல்லுவேண்ணா? சொல்லவே மாட்டேன். ஏன் இதெல்லாம் அழுத்தி? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. இது 18+, கடவுள் தேர்ற உனக்கு மட்டும்தான் இந்த இடம். இதெல்லாம் யாருக்கு கிடையாது? ஜாதி வெறியனுக்கு, மதப்பற்றாள் போட்டு வச்சுறேன் தெளிவாக. மதப்பற்றாள் அறிவாளி ஆகிட்டேன்னா கூட இங்கே கிடையாது உனக்கு. நீ தான் பயங்கர அறிவாளிச்சு, ஏன் வந்தேன்னு கேட்குறேன் நான். நாங்கள் கொஞ்சம் முட்டாள்தனமாக என்ன பண்ணுங்களான்னு பார்க்குறோம். சொப்பாட்டு ஆடுற இடத்துல உனக்கு என்ன வேலை? எல்லாம் சொல்லுது, நாலு இலை கிள்ளி போட்டு கீழ் பூஞ்சிட்டு இது குழம்புணும் ரசம்னுவோம். நீ அபித்தா விளையாண்டுங்கிற பெருசாக வேறு என்ன பண்ணுங்கிற? நாங்கள்லாம் நல்லா சாப்பிட்றோன்னா என்ன சொல்கிற? கூட்டு ரசம் பொரியல்லாம் சாப்பிட்டா நல்லா சாப்பிட்றதா அர்த்தமா? பசிக்குதா உனக்கு மயிறு? பசிக்கலாம். இப்போ மயிருன்றி என்ன பண்ணுறது? உதிர்ந்து போகிறவனு அர்த்தம். நீ என்ன புரிஞ்சுக்காமல் பேசிக்கிற? நீ ஒரு நாள் உதிர்ந்து போயிட போகிறவன், புரியாமல் என்ன பண்ணுகிற பேசிக்கிற? இவ்வளோ அழகான ஒரு இடத்த சொல்கிறேன், அந்த இடத்துல மயிறு நம்ம ஏன் மென்ஷன் பண்ணா? இருந்தாலே ஞானத்தின் உச்சம் அது. நீங்கள் எங்கே போய் நின்றுக்கிறீங்க? ஏன் திடீர்னு ஓத்தான்றான் பேசும்போது? என்னை கூட கவுண்டரா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றான். துரத்துல சொல்லணும், நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்ன்றாங்களே அதுதான் ஓத்தா.
புரியுதா என்ன சொல்கிறாங்க? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்னா என்னத்த ஆழ்ந்து புரிஞ்சுப்பீங்க? ஆழ்ந்துட்டால் மூழ்கிட்டு பேருக்கு வெளியே போகிற போகிறதுன்னு நினச்சின்னுப்போம். எங்கன்னா போய் கடலில் குப்பு இதில் போய் ஆழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோ, வெளியே வரப்போம்மா சிந்திப்போம்மா. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போது நான் நானாகவும் நீ நீயாகவும் இருக்கிறதுக்கான ஒரு தந்திரங்களை நான் கையாண்டுறேன். பூட்டு போட்டு வச்சுக்கிறேன், கதவு திறந்து திறந்து விட்டால் என்ன பண்ணணும், கண்ட நாய் வந்துடும். இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகள்லாம் போட்டு வச்சா தேவையில்லாதவங்களாம் அசிங்கமாக பேசுகிறேன்னு விட்டு போயிடுவான். நல்லது எவனா ஆன்மீக ஆராய்ச்சியாளனா கடந்து வருவான். ஆமாம், ஆன்மீக ஆராய்ச்சியாளனா என்ன பண்ணுவான்? இல்லை என்ன பண்ணுவான், அந்த வார்த்தையை கேட்டு போகணும். எனக்கு இடம் புள்ள ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கம்மியாகிச்சானோ ஒரு வருத்த ஒரு வருத்தப்படுறேன், அதிகமாகிட்டாலும் வருத்தப்படுவேன். ஏன் சீட்டு இல்லாமல் ரெண்டு பேரும் நின்ன மனசு கஷ்டம் தானே, ரெண்டு பேரும் உட்கார வைக்க முடியலன்னா? அதனால் திட்டிக்கிட்டே வச்சுன்னு வச்சுக்க அளவாக வருவான், இல்லை அளவு நாம போயிடும். வந்தால் நானே கூட சொல்கிறேன், ஒருத்தன் எத்தனை வாட்டை சொல்கிறது என்ன என்ன பண்ணுவீங்க? போனவே இந்த அஜய் அஜயமாக திட்டம் போயான் போயிடுன்றேன் நான். ஆனால் நல்லா இதெல்லாம் தாண்டி இங்கே உட்காந்துன்னு இதை விட பெஸ்ட்டு க்வெஸ்சன் கேளு. இது பெஸ்ட்டு கிடையாது, வெரி 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 சிம்பிள் க்வெஸ்சன். ஒத்தா இதெல்லாம் ஒரு கேள்வியாக மயிறு அல்பமாக இது. இது எடிட் பண்ணாமல் போட நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.